வணக்கம் மக்களே, நான் உங்க ஸ்ரீதர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சில்லி பீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, தேங்காய் சாதம் தான் பார்க்க போறோம். தேங்காய் சாதம்னா தேங்காய் துருவி பண்றது கிடையாது, இது தேங்காய் பாலில் பண்றது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதத்தை வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ்ல பண்ண போறோம். இந்த தேங்காய் சாதம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆர் டொய்ஸ் சாப்பிட்றது நல்லது, நம்ம வயிறுக்கு இந்த குடலுக்குலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தேங்காய் சாதத்தை எப்படி பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹாஃப் கேஜி தேங்காய் சாதம் பண்றதுக்கு நான் வந்து இந்த பாத்திரத்தை எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 50 ml நெய் ஆட் பண்ணுறோம், எண்ணெய் ஒரு 50 ml ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் பிரியாணி இலை ஒன்று ஆட் பண்ணுறேன், 1.5 பீஸ் பட்டை ஆட் பண்ணுறேன், ஒரு ஸ்டார் அனைஸ் ஆட் பண்ணுறேன், 3 கிராம்பு, 3 ஏலக்காய். இதை லைட்டாக இந்த இதில் வதக்கி விட்டுருவோம் நம்ம எண்ணெயில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயத்தை நல்லா இதில் வதக்கிப்போம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சாதத்துக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. இந்த வெங்காயம் ஒரு 50% வெந்திருந்தால் போதும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 50% வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ரேஷியோவில் தான் அரைச்சது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஜஸ்ட் ஒரு 10-20 செகண்ட்ஸ் இதை வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கிறேன். புதினா எடுத்து வச்சுருக்கேன், கால் கட்டுக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி இதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 10 செகண்ட் இதோட வதக்கி விட்டுப்போம். அவ்வளோதான், ஒரு 10 செகண்ட் இதை கூட வதக்கினா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா கால் கட்டு கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதையும் ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுப்போம். இது கூட அடுத்து 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இதை வந்து சென்டரில் லைட்டாக கீறி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காரத்தூள், பெப்பர் பவுடர் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். இந்த பச்சை மிளகாயில் இருந்து வர காரம் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். நம்ம பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்காவை எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா 900 ml, ஹாஃப் கேஜி ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா 900 ml கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம் இந்த தேங்காய் பாலை. தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னா அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டதுன்னா நம்ம அப்புறமாட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் 1/2 கேஜி ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் இதை ஸ்பீடில் வச்சுருந்தோம் மூடி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த டைமில் நம்ம இதுக்கு உப்பு செக் பண்ணிடலாம். உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நான் அடுப்பு பற்ற வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கேஜி பிரியாணி ரைஸை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா சென்டராக ஆட் பண்ணும் கொதிக்கிற இதில். இப்போ வந்து ரைஸை நான் அழகாக பொறுமையாக இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக மட்டம் வரும்போது நம்ம தம் போடலாம். அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக வத்திரும், லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி வற்றவே வற்றாது பட் ரைஸ் வெந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கலரி விட்டுருங்க. பார்த்து பொறுமையாக கலரணும், உடைச்சிடக்கூடாது அரிசியை. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்கும் ரைஸுக்கும் நல்லா மட்டமாக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம். அடுப்பை மூடிட்டு லைட்டாக ஸ்பீட் வைப்போம். சைட்லேருந்து புகை வரும்போது நம்ம சிம் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் போதும். 1 கேஜினால் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா 1/2 கேஜின்றதுனால ஒரு 10 நிமிஷத்துலேயே தம் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து புகை வருது, நம்ம வந்து சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை விட்டுடலாம். நம்ம தம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வெந்துருச்சு. இப்போ நம்ம சைடில் தண்ணி இருக்கான்னு சொல்லி பார்த்துப்போம். சுத்தமாக தண்ணி எதுவும் இல்லை. இப்போ லைட்டாக மேலே உள்ளதை மட்டும் நம்ம திருப்பி போட்டுப்போம்.
இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. மக்களே, தேங்காய் சாதம் ரெடி. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, நீங்களே பார்க்கலாம். இந்த தேங்காய் சாதத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் முன்னாடி வந்து நம்ம சிக்கன் குருமா பண்ணியிருந்தோம், அது கூட இந்த தேங்காய் சாதம் சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் குருமாக்கான வீடியோ லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீதர். பாய்.